ஹாய் வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் டு சீதாஸ் பிரீஸ். நம்ம குட்டி மரத்திலிருந்து நார்த்தங்கா இவ்வளோ எடுத்திருக்கோம். இந்த நார்த்தங்கா நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு பார்க்கலாம். நார்த்தங்கா இதில் நிறைய பயனுள்ள விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப பழமையான மரம். நம்ம வில்லேஜ்லலாம் போனீங்கன்னா நிறைய மரம் பார்க்கலாம். அவ்வளோ நிழல் தரும் இந்த மரம். வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டு நிதானமாக அந்த பழைய சாதம் வச்சுருப்பாங்க, அதில் அவ்வளோ நார்த்தங்காய் போட்டுடுவாங்க. அந்த பழைய சாதத்தோடு அந்த நார்த்தங்காய் டெய்லி காலையில் சாப்பிடுவாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 வயசு, 95 வயசு, 100 வயசுன்னு இருப்பாங்க. இது லாஞ்சிட்டிவிட்டிக்கு நல்லது, ஆயுள்ள பெருக்கும். இது உடம்பு வார்மாக இருக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்தான். இந்த நார்த்தங்காய் உடம்பை வார்மாக வச்சிருக்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெல்லாம் கூட இந்த நார்த்தங்காய் ஜூஸ் எடுத்து அதில் தண்ணியில் நிறைய மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேன் போட்டு குடிச்சிட்டே வந்தாங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது பிளட் பியூரிஃபயர். தலையிலிருந்து கால் வரைக்கும் சீராக பிளட் ஃப்ளோ இருக்கும், அதுக்கும் இது ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கொல்லும், நட்டாரை கொல்லும் நடுநாரத்தின்னு சொல்லுவாங்க ஒரு ப்ராவர்ப். அது மாதிரி இது யார் வீட்டில் இருக்கோ அவ்வளோ பயன் அவங்களுக்கு, அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க ஆயுஸ் முழுக்க. ஏன்னா இந்த மரம்லாம் வந்து 100 வருஷம் இருக்கும். இந்த மரம்லாம் அவ்வளோ பயன் அடையலாம் இந்த மரம் வச்சா. இப்போ மாடி தோட்டம்னு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு பெரிய பாட்டை எடுத்துக்கோங்க, அந்த பாட்டில் வச்சு விடுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான நார்த்தங்காய் கண்டிப்பாக வரும். அதில் ஊறுகாய் போட்டு வைக்கலாம், அது கண்டிப்பாக டைஜஷனுக்கு நல்லது. ஒரு சின்ன பீஸ் டெய்லி அதை சாப்பிட்டுட்டு வந்தேன்னா வயிற்று பிரச்சனை, இன்டைஜஷனு, இதுக்கெல்லாம் வந்து சீராகும், வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் சாகரிச்சிடும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒரு நார்த்தங்காய் வைங்க. இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை அளவுக்கு அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம். எனது பசியை தூண்டும், டைஜஷன் ஆகும், திரும்ப பசிக்கும், அப்படி ஒரு நல்ல குவாலிட்டிஸ் அதில் இருக்குது. ஸோ அளவோட கொஞ்சமாக சாப்பிடுங்க, இல்லைன்னா அது உடலை பாதிக்கும். எங்கள் வீட்லேயே நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா சாப்பிடும்போது 2-3 வகையான காய்கறிகள் இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த நார்த்தங்காய் ஊறுகாய், உப்பு போட்ட நார்த்தங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக அவருக்கு இருக்கணும் சாப்பிடும்போது. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் அதோடய வேல்யூ. இப்போ அது வந்து ரொம்ப புளிக்கும். இதை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ரத்தை எடுத்துக்கிறது இல்லை யாருமே. அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லான விஷயம், அவ்வளோ நமக்கு நல்லது. இந்த நார்த்தங்காயை இப்படி கூட சொல்லுவாங்க, ஏணி தோணி ஆசிரியர் நார்த்தைன்னு சொல்லுவாங்க. ஏணினா நம்ம ஏணி எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஏணி மேலே ஏறி போயிடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஏணியை மறந்துடுவோம். தோணி, நம்ம தோணி போட்டில் இந்த தோணி போட்டுக்கிட்டே போவோம், கரை வந்துருச்சுன்னா நம்ம அதை மறந்துடுவோம். ஆசிரியர் அவரும் அப்படி தான். படிக்கும்போது ஆசிரியர் எல்லாம் சொல்லி கொடுப்பார், நமக்கு எல்லாம் பண்ணுவார், எல்லாம் கற்றுட்டு ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிடுவோம், ஆசிரியர் பின்னாடி நின்றுவார். அந்த மாதிரி தான் இந்த நாரத்தையும் அப்படி தான். நம்ம அதை சாப்பிடும்போது ஜீரண சக்திக்கு அவ்வளோ, உடம்புக்கு அவ்வளோ ஒரு பயனுள்ள விஷயத்தை கொடுத்துருவோம். அது மட்டும் ஜீரணமாகாமல் தங்கி போயிடும். இதுக்கு தான் இதை சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு ஒரு நாரத்தை, வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருக்கிற மாதிரி. அந்த மரம் இப்போ நம்ம வீட்டில் வைக்க முடியலன்னா கூட நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பெரிய பாட்டில் அதை வச்சுக்கலாம். இது கமர்ஷியலாக தான் அந்த காலத்தில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து நிறைய வந்து பலன் கொடுக்கும், 300-400 பழங்கள் கொடுக்கும் அந்த அவ்வளோ பெரிய மரத்தில். இப்போ கமர்ஷியலாக இல்லை, நார்மலாக கூட யார் வீட்லையும் வைக்கிறதுக்கு அது பெருசாக விருப்பப்படுறதில்ல. ஏன்னா அது ஊறுகாய் தானே அப்படின்னு, அது ரொம்ப புளிக்கும். ஊறுகாய் நிறைய பேருக்கு இப்போ விருப்பம் இருக்கிறது இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் எங்கே ஊறுகாய் பிடிக்குது? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம ரியலைஸ் பண்ணி கண்டிப்பாக இது மாடி தோட்டத்தில் வைக்கணும். இந்த நார்த்தங்காயில் நல்லா உப்பு ஊறுகாய் போட்டு வைக்கலாம். அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. வீட்டுக்கு ஒரு வயசானவங்க இருக்கணும், வீட்டுக்கு ஒரு நார்த்தங்காய் இருக்கணும்.